அஞ்சலி பாப்பா, வீடியோல பெருசாவும் ஸ்பெஷலாவும் இருக்குல்ல, அப்புறம் அனுஜ் உனக்கு என்ன தோணுது? அட, இதை கேட்கணுமா? நோ டவுட், எவ்வளோ அழகான பங்களா. இந்த பங்களாவை நாம தான் ஆள போறோம். அம்மா, இனிமே நாங்க கண்ணாமூச்சி இங்க ரொம்ப நல்லா விளையாட முடியும். அப்ப நான் இங்க ஜாலியா இருப்பேன். என்னோட ஸ்கேட் போர்டில் இந்த இடத்துல நான் ஜாலியா விளையாடலாம். குடும்பத்தில் இருந்த நாலு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா அனுஜ்க்கு இந்த பங்களா அவங்க சித்தப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கிடைச்சிருந்தது. சித்தப்பாவுக்கும் ஒரு பிள்ளை இருந்தான். ஆனா அவனும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லா சொத்துக்களுமே இப்போ அனுஜ்க்கு சொந்தமாச்சு. அதனால அனுஜ் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அவனுடைய சித்தப்பா இறந்து போய் இன்னைக்கு ஒரு வருஷம் ஆச்சு. இன்னைக்குதான் இந்த குடும்பம் இந்த பங்களாவில் வாழ வந்திருக்கு. அவங்க அங்க வாழ வந்து கிட்டத்தட்ட நாலு நாள் முடிஞ்சு போச்சு. இன்னை வரைக்கும் அங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த நாளுக்கு அப்புறம்தான் அவங்க கூட ரொம்ப விசித்திரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் பூனம் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல டிவியில ஒரு பொண்ணு பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருந்தா. அவளுக்கும் சின்ன வயசுல இருந்து பரதநாட்டியம் ஆடணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. ஆனா சில பல காரணங்களால அவளால் அதை கத்துக்க முடியல. அதனால அவ அடிக்கடி டிவியில பரதநாட்டியம் ப்ரோக்ராம்ஸ பார்த்துட்டு இருப்பா. ஆனா அப்போ திடீர்னு அவளுடைய ரூம்ல இருந்து அவளுடைய பொண்ணு பரதநாட்டியம் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வந்து அவளுக்கு முன்னாடியே நின்று அவ பரதம் ஆட ஆரம்பிச்சா. அவ அவளுடைய காலில ரெண்டு பெரிய சலங்கைகளை போட்டுக்கிட்டு இருந்தா. அவ டான்ஸ் ஆடும் போது அதோட சத்தமும் பயங்கரமா கேட்டுச்சு. ஆனா அவ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் போது அவ முகத்துல எந்த விதமான எக்ஸ்பிரஷனும் இருக்கல. அவ பார்க்க ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்து நீலம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. ஆனா அவளுக்கு அதே நேரம் கொஞ்சம் குழப்பமாகவும் இருந்துச்சு. அவளுக்கு பரதம் ஆடுறதுக்கு யார் கத்து கொடுத்தா? ஏன்னா இப்ப வரைக்கும் அவளுக்கு யாரும் கத்து கொடுத்ததில்ல. அது மட்டும் இல்லாம இப்ப அவளுக்கு வெறும் 10 வயசுதான். பாப்பா, அம்மா சொல்ற பேச்சை ஏன் கேட்க மாட்டேங்கிற? அப்போ நீலம்க்கு அவளுடைய பொண்ணோட முகத்துல யாரோ தெரியாத ஒரு பொண்ணோட முகம் தெரிஞ்சது. அதை பார்த்து அவ ரொம்பவும் பயந்துட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அஞ்சலி தானாவே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அவ கண்முழிச்சு பார்க்கும்போது அவளுக்கு நடந்தது எதுவும் ஞாபகத்துல இல்ல. அஞ்சலி, உனக்கு இதாவது ஞாபகத்துல இருக்கும்ல, உனக்கு அந்த பரதநாட்டியம் ட்ரெஸ் எங்க கிடைச்சது? அம்மா, நம்ம வீட்டில் ஒரு லாஸ்ட் ரூம் இருக்குல்ல, அங்கதான் எனக்கு இந்த பரதநாட்டியம் ட்ரெஸ் கிடைச்சது. அங்க இது மட்டும் இல்ல, நிறைய பழைய பொருட்கள் எல்லாம் இருந்துச்சு. இங்க பாருமா, அம்மாவை கொஞ்சம் அங்க கூட்டிட்டு போ. நீலம் அவளுடைய பொண்ணு கூட அதே ரூமுக்குள்ள போனா. அப்போ நீலம் பார்த்தா அந்த ரூமுக்குள்ள சில போட்டோஸ், அதே மாதிரி எல்லாரும் பயன்படுத்தின சில பொருட்கள். அந்த வீட்டோட செவறுகள் எல்லாமே சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இந்த வீட்டில் ஏதோ ஒரு ஆழமான ரகசியம் இருக்குன்னு. ஆனா அது என்ன ரகசியம்? இதுக்கு நடுவில் அனுஜ் அப்புறம் ரோஹித் மார்க்கெட்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ பொண்ணு அம்மா ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்க. சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீலம் அப்புறம் அனுஜ் ரெண்டு பேரும் ரூம்ல இருக்கும்போது நீலம் எல்லாத்தையும் தன்னுடைய புருஷன் கிட்ட சொன்னான். அனுஜ் எவ்வளவு சந்தோஷமா இருந்தானா, அவங்க சொன்ன எது மேலேயும் அவன் கவனத்தை செலுத்தல. அவன் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தானா, அவன் ஆபீஸ்க்கும் 7 நாள் லீவ் சொல்லியிருந்தான். அடுத்து வரப்போற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறது அனுஜுக்கு தெரியாது. அன்னைக்கு நைட்டே நீலம் படுத்துக்கிட்டு இருக்கும் போது செவத்துல இருந்து யாரோ சில பசங்க அலற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஆனா அனுஜ் அது அவங்களுடைய கற்பனை அப்படின்னு சொல்லி படுத்துட்டான். அடுத்த நாள் அனுஜ் அவனுடைய வீட்டு பெட்ல உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஜாலியா கேம் விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்போ அவனுடைய மனைவி ரொம்ப வித்தியாசமான பரதநாட்டியம் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு ரொம்ப வித்தியாசமா அவ பரதம் ஆடிக்கிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம நீலம் ரொம்ப வித்தியாசமான மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தா. அட, உனக்கு என்னாச்சு? சார், இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்ல, இன்னைக்கு நீங்க ஆயிஷாவை கண்டிப்பா மறந்துடுவீங்க. நீ என்ன சொல்ற நீலம், அந்த ஆயிஷா யாரு? நீலம் அன்னைக்கு அனுஜ அடிச்சுதான் இருந்திருப்பா. ஆனா அதுக்குள்ள பின்னாடி இருந்து அவளுடைய ரெண்டு குழந்தைங்களும் வந்துட்டாங்க. அம்மா அப்பாவை விட்டுருங்க பிளீஸ். ரோஹித் அவனுடைய அப்பாவை அவங்க அம்மா கிட்ட இருந்து காப்பாத்த முயற்சி பண்ணா. ஆனா நீலம்க்கு அதை பார்த்து ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்ப அவ கோவத்துல ரோஹித்த தள்ளி விட்டுட்டான். அதுல ரோஹித் தூரமா போய் விழுந்து சிவரில தலையடிச்சுக்கிட்டான். அவன் தலையில பெரிய அடிபட்டதுனால அவன் அந்த இடத்துலயே அவனுடைய உயிரை விட்டுட்டான். ரோஹித் இறந்து போனதுமே நீலம் கொஞ்சம் அமைதியாயிட்டா. அதுக்கப்புறமா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அந்த நிமிஷம் வீட்டுல ஒரு அமைதி இருந்துச்சு. இப்போ அனுஜ்க்கு புரியவே இல்லை என்ன பண்ண போறோம் அப்படின்னு. அவன் அவனுடைய தலையை பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சான். அந்த நேரத்துல நீலம் கண்முழிச்சு பார்த்தா.
தன்னுடைய குழந்தையோட இறந்து போன பெண்ணத்தை பார்த்ததுமே அவ ரொம்ப சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சா. அப்போ திடீர்னு அவ அழுதுகிட்டே ரொம்ப சத்தமா சிரிக்கவும் ஆரம்பிச்சா. அப்பா, அம்மாவுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கூட இருக்கல. முதல்ல அவன் வீட்டோட கதவை திறக்க பார்த்தான். ஆனா வீட்டோட கதவை திறக்க முடியல. அனுஜ் அவனுடைய பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுல இருக்கிற இன்னொரு ரூமுக்குள்ள போயிட்டான். அது அதே ரூமு தான். இந்த ரூம்ல பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சிருந்ததோ அந்த ரூம். அனுஜ்க்கு புரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு தீய சக்தி அவன் குடும்பத்து மேல இருக்குன்னு. அவன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க ஏதாவது அவனுக்கு துப்பு கிடைக்குதான்னு பாத்துக்கிட்டு இருந்தான். அங்க அவனுக்கு ஒரு டைரி கிடைச்சது. அது அவனுடைய சித்தப்பாவுடையது. அந்த டைரியில நிறைய பொண்ணுங்களோட போன் நம்பர் அப்புறம் பேரும் எழுதிருந்துச்சு. அதுல சில பேர் டான்ஸ் ஆடுறவங்க, சில பேர் கால் கேர்ள்ஸ் ஆடுறாங்க. அதுல ஆயிஷா அப்படிங்கிற பொண்ணோட பேரும் எழுதியிருந்துச்சு. அவனுடைய சித்தப்பாவுக்கு ஒரு வித்தியாசமான டிசார்டர் இருந்துச்சு. இன்னொருத்தங்க கஷ்டப்படுறத பார்த்துதான் அவர் எப்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த ஆளு அதுக்காக தான் நிறைய பொண்ணுங்களை அவனுடைய வீட்டுக்கு வரவழைப்பான். முதல்ல அவன் அவங்களோட நேரத்தை செலவிடுவான், அதுக்கப்புறமா அவங்கள துடிக்க துடிக்க கொன்னுடுவான். ஆனா அவன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை குடும்பப்படுத்தல, அதுக்கு பதிலா நிறைய பொண்ணை குடும்பப்படுத்தி இருந்தான். அதுல காஜல் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தான். அந்த பொண்ணுக்கு பரதம் ஆடுறது ரொம்ப நல்லா தெரியும். மெதுவா மெதுவா அவனுக்கு வயசாக ஆரம்பிக்கும் போது அவன் அதை எல்லாத்தையும் டைரியில எழுத ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் சில நாட்கள்ல அவனுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான். உடனே அனுஜ் அந்த ரூமை நிரப்பி வச்சிடலான்னு முடிவு பண்ணான். அவன் சமையல் அறைக்குள்ள போனான். ஆனா அவனுக்கு முன்னாடியே நீலம் அங்க போய் நின்னிருந்தா. நீலம், சரியாயிரு, நீ உன்னோட புளிய பத்தியாச்சு யோசி. அனுஜ் அவளை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா நீலம் ஒரு கத்தியால அவனை தாக்க ஆரம்பிச்சா. அனுஜ் கஷ்டப்பட்டு அவளை தடுத்தான். அதுக்கப்புறமா அவளை கீழே தள்ளி விட்டுட்டு அங்க இருக்கிற பெட்ரோல் கேனையும் ஒரு மேட்ச் பாக்ஸையும் எடுத்துட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் தன்னுடைய பொண்ணை ரூம் விட்டு வெளியே வர வச்சு அந்த ரூமை அவன் நெருப்பு வச்சு கொளுத்திட்டான். ஆனா அப்பவும் எந்த மாற்றமும் இருக்கல. நீலம் அவங்க பின்னாடிதான் நின்னுக்கிட்டு இருந்தா. அவ அந்த கத்தியால அவளுடைய கையை வெட்டி போட்டுட்டா. அதுக்கப்புறம் பேய் குரல்ல பேசினா, உன்னுடைய முழு குடும்பத்தையே நான் அழிச்சிடுவேன், யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் நீலமோட குரல் மாற ஆரம்பிச்சது. எப்படி தோணுச்சு அப்படின்னா, அவளுக்குள்ள ஒரு ஆண்மக்கள் இல்ல, அதுக்கு பதிலா நிறைய ஆண்மக்கள் இருக்கிற மாதிரி. இனி அவ பொழைக்கிறதுக்கு வேற வழியே இல்ல. அவ தன்னைத்தானே காயப்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் பின்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தா. அனுஜுக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, நீலம் ஒரு நாள் அவங்களுடைய பெட்ரூம் சுவருக்குள்ள இருந்து யாரோ பொண்ணுங்களோட அலற சத்தம் கேக்குது அப்படிங்கறத சொன்னா. அப்பதான் அனுஜ்க்கு தோணுச்சு, அந்த பொண்ணுங்களோட உடம்பு எல்லாத்தையுமே அந்த சிவரில் தான் புதிச்சு வச்சிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் அவன் நேரா அவனுடைய பெட்ரூம்ல இருக்கிற சிவரை தன்னுடைய பொண்ணை ஒரு மணிக்க சொல்லி ஒரு பெரிய சுத்தியலை எடுத்து அந்த சிவரை உடைக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்துல அந்த சிவருக்குள்ள நிறைய எலும்பு கூடுகள் தெரிஞ்சுது. அப்பதான் அவனுடைய மனைவி அந்த ரூமுக்குள்ள வந்தா. பின்னாடி இருந்து அந்த குழந்தைய அவ பிடிச்சுக்கிட்டா. அனுஜ் தன்னுடைய மனைவியை பார்த்த உடனே எலும்பு கூடுகள் மேல பெட்ரோல் ஊத்தினான். அதுக்கப்புறமா அவன் உடனே அதுக்கு நெருப்பு வச்சுட்டான். அந்த பக்கம் அவனுடைய மனைவி கீழே விழுந்துட்டா. இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க ரெண்டு பேரோட உயிர் மட்டும் பொழைச்சிருந்துச்சு. சரி வாப்பா போலாம்.